இனியா சிறியில் சுவாரஸ்யமான திருப்பங்களோட என்ன இனி அடுத்து பிரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம இனியா விஷயத்தை சொல்லி விக்ரம் சாருக்கு புரிய வச்சு சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கு நம்ம விக்ரம் சார் உதவியோட களத்தில் இறங்கணும் இல்லை இன்னொரு பக்கம் நம்மளுடைய விக்ரம் சாருக்கு அம்னிஷியா அப்படிங்கிற பிரச்சனையை கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஃப் பண்ணும் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று சீக்கிரம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க நம்ம அச்சியாவும் அண்ணியும் அண்ணனையும் சேர்த்து வைக்கணும் நம்மனால் அவங்க பிரிஞ்சு இருக்கக்கூடாது இதனால் நம்ம வாழ்க்கை கெட்டு போனாலும் பரவாயில்லை எல்லா உண்மையும் அண்ணி எப்படியாவது சொல்லி அண்ணனுக்கு கன்வின்ஸ் பண்ணி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன பலத்தனமாக ஏதாவது யோசனை பண்ணியிருக்காங்க அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் நம்ம விக்ரம் சாரும் சூர்யா தானே வர சொன்னாங்க என்ன ஏதுன்னு தெரியல உடனே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம சுபாஷ் கிட்ட ஸ்டேஷனை பார்த்துக்கோன்னு சொல்லி அவங்களும் போகும் மொத்தம் தான் அந்த ஹோட்டலில் நம்மளுடைய இனியாவை பார்த்து ரொம்பவே கடுப்பானாங்கன்னு சொல்லலாம் உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல என்கிட்ட இப்படி பேசாத ஏன் உனக்கு நேரடியாக எதுவும் பேச உனக்கு தைரியம் இல்லையா எதுக்காக இப்படி சுற்றி வளைச்சி வந்துட்டுருக்க ஏன் இப்படி என் உசிரை வாங்குற அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வெறுத்து போய் தான் போனாங்க நம்ம இனியாவோ நீ எது சொன்னாலும் கேட்குற மூடில் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நான் எப்படி உங்ககிட்ட பேசுகிறது என்ன இனியாக சொல்ல வர என்ன தான் உனக்கு பிரச்சனை ஏதா இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லியிருந்தால் நான் சொல்லியிருந்திருப்பேன் நீங்கள் என்னை நம்புகிற மாதிரியே இல்லை அப்படிங்கிற வேதனையோடு தான் அவங்க மறுபடியும் வீட்டுக்கு திரும்ப போனாங்க திருவாச கத்துக்கு தன்னுடைய பொண்ணுங்க வாழ்க்கை இப்படி வீணா போயிடுச்சுன்னு ஒரு பக்கம் கவலை இப்போ மாப்பிள்ள புரிஞ்சுக்காம ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காங்களே புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற இன்னொரு பக்கம் கவலை போகுது இங்க அமுதவள்ளிக்கு பயங்கர சொல்லலாம் இனியாதான் அந்த வீட்டில் இல்லையே இனிமேல் அவங்க ராஜ்யம் மாதிரி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ அங்க இருக்கிற சூர்யாவுடைய அவங்க அம்மாவும் சரி அட்சா கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேசாம எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்காங்க இது என்ன ஏதுன்னு புரியாத புதிரா தான் இப்ப நம்ம அட்சையாவும் அந்த வீட்டில் தத்தளிச்சிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லை நம்ம அட்சையாவாச்சும் இதுக்கு மேலே அன்னிக்கிட்ட கேட்டு நம்ம விஷயத்த சூர்யா கிட்டே சொல்கிறதுக்கு பதிலாக சூர்யா கிட்ட ஒரு புருஷங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது பேசாமல் சொல்லிரலாமே இதுக்கு மேலே ஏன் மறைக்கணும் இதுக்கு மேலே அவர் இதை புரிஞ்சுக்கிட்டு என் கூட வாழ்ந்தாலும் சரி இல்லை நீ எனக்கு வேணாம் என்னை ஏமாற்றிட்டேன்னு சொல்லி என்னை விட்டு உதறினாலும் சரி ஆனால் இதில் நம்ம அண்ணியும் அண்ணனும் ஒன்று சேர்ந்தால் எனக்கு சந்தோஷந்தான் இதுக்கு பேசாமல் அன்னிக்கிட்டெல்லாம் இனி பர்மிஷன் கேட்குறது வேஸ்ட்டு நாமளே சூர்யா கிட்ட உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லி பேசாம முடிவு எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா விக்ரம் சார் இப்போதைக்கு எதுவும் கேட்குற நிலமையில் இல்லை இனியாவும் எந்த விஷயத்தையும் லீக் அவுட் பண்ற மாதிரி இல்லை இதில் அர்ஷா மட்டும் தான் ஒரு தைரியமான முடிவெடுத்து எடுத்து இனியா வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிற அடுத்த ஒரு முடிவுக்கு போவாங்களா அப்படிங்கிறதும் அடுத்த கட்ட சுவாரஸ்யம்னு சொல்லலாம் ஆனா இதுக்கு நடுவில் பார்த்தா இந்த திடீர்னு இந்த கார்த்திகோட கேஸ் எடுத்து நடத்துகிற ராஜா இன்ஸ்பெக்டர் நம்ம விக்ரம் சாருக்கு ஃபோன் பண்ணி உங்க தான் அந்த பையனுக்கு மண்டையில் அடிப்படைய பட்டு அவனுக்கு சுயநினைவு போனது அப்படிங்கிறத இந்த ஆதிகேஷவனுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத மொபைலில் பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த ஆதிகேஷனும் வந்து இந்த இன்ஸ்பெக்டரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க தான் போகிறாங்க ஸோ நம்ம விக்ரம் சாரும் இனி வேட்டையாடணும் ஒரு ஒருத்தரையும் போட்டு சும்மா பயங்கரமாக அடிப்பட்டையை கிளப்பணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ளே அதிகரிச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த ரகுவை யார் புதைச்சது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பெருசாக இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம இனியாவுக்கு அவ்வளோ தைரியம் வந்ததா அப்படி ஒரு வேலை பண்ணாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படிங்கிறதும் நம்ம இனியாவுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த குடும்ப மானத்தை காப்பாற்றுறதுக்காக இனியா இப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிறதும் தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக்காக தான் நான் இந்த ரகுவை இப்படி பண்ணினேன் அப்படி மாதிரியும் கேஸை திருப்பலாம் இதை யாரு உதவி பண்ண போறாங்க அடுத்து விக்ரம் சார் என்ன முடிவு எடுக்க போறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி